தலையில்லாமல் பிலிப்பைன்ஸ் வீதிகளில் செல்லும் இந்த சிறுமி யார்? தலையில்லாமல் தன்னுடைய தலையை கைகளில் ஏந்தியவாறு பிலிப்பைன்ஸ் வீதிகளில் இந்த சிறுமி சுற்றித் திரிகிறார். இவரது தலை இருக்கும் இடத்தில் அனைவரும் சாக்லேட்டுகளை பரிசாக கொடுக்கிறார்கள். யார் இந்த சிறுமி? பார்க்கும் பொழுதே மனதை பதற வைக்கிறது இந்த சிறுமியின் முகத்தோற்றம். 2 வயது நிரம்பிய தலையில்லாமல் நடந்து செல்லும் இந்த சிறுமி பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த மாயா. மாயாவும் மாயாவினுடைய அக்காவும் சேர்ந்து வீதிகளிலே நடந்து திரிகிறார்கள். மாயாவோ தன்னுடைய கைகளில் தனது தலையை ஏந்தி செல்கிறாள். இது பார்ப்பவர்களை மிகவும் பயம் கொள்ள செய்தது. ஏன் இந்த மாயத்தோற்றம் மாயாவுக்கு என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழலாம். இது ஹலோவின் டேக்காக போடப்பட்ட மேக்கப் என்றால் அசந்து போவீர்கள். பொதுவாகவே ஹலோவின் டே இப்பொழுது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் பேய்களாக தம்மை அலங்கரித்து கொண்டவர்கள் வீதிகளிலே உலா வருவார்கள். இது அவர்களின் இறந்த மூதாதையர்களுக்கு கொடுக்கும் மதிப்பு என்றும், அது மட்டுமில்லாமல் துஷ்ட ஆவிகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு செயல்முறை என்றும் அங்கு நம்பப்படுகிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த இந்த 2 வயதான மாயா என்ற சிறுமி அனைவராலும் கவரப்பட்டிருக்கிறார். தலையில்லாமல் மேக்கப் செய்யப்பட்ட இந்த சிறுமியினுடைய காணொளி வைரலாக பரவியது. அது மட்டுமில்லாமல் இந்த மேக்கப்பை பார்த்து பயந்தவர்கள் கூட இந்த மேக்கப்புக்கு வாழ்த்துக்களும் சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த மேக்கப்பில் அவ்வளவு கிரியேட்டிவிட்டி இருக்கிறது. இந்த தலையில்லாமல் நடந்த சிறுமியினுடைய காணொளியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்பதை எங்களுடைய கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள்.